ஹாய், ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் புதுசாக வாங்குற வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா, அது வந்து ஸ்டார்டிங்கில் நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகும், எந்த ஒரு வைப்ரேஷனும் இருக்காது, அதிகமாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதே ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த மிஷின் வந்து நமக்கு வைப்ரேஷன் ஏற்படும். ஸோ ஒரு இடமா நிற்காது, அது வந்து மிஷின் வைப்ரேஷனால் வந்து இடம் மாறி போயிருக்கும். ஸோ இல்லை வந்து லைட்டாக வந்து டேர்ன் ஆகிருக்கும், ட்விஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்தமாரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து என்னன்னு தெரிஞ்சிக்காமல் நம்ம வந்து சர்வீஸ் சென்டர் கூப்பிட்டு நம்ம வேலை பார்ப்போம். ஸோ அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதை அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷினை வந்து நானே ரெடி பண்ண போகிறேன். ஸோ அது என்ன கம்ப்ளைண்ட்டுன்றது எனக்கு தெரியும். ஸோ நான் அது உங்களுக்கும் சொல்கிறேன் நான். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும். ஸோ இதான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷின் ஃப்ரண்ட் லோடு, IFB ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின். ஸோ இதில் என்ன கம்ப்ளைண்ட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2 ஸ்ப்ரிங்கை மாற்ற போகிறேன் நான். அதேமாரி வந்து இந்த பேஸ்கெட்டுக்கு அடியில் 2 சேகாப்சர் இருக்கும். ஸோ அதுதான் அதையும் வந்து நான் மாற்ற போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன், இந்த டாப்பில் ரிமூவ் பண்ணிட்டேன், பேக்கில் ஒரு பேனல் இருக்கும். ஸோ அதையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்தது நான் எதெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பேனல் ரிமூவ் பண்ண போகிறேன் நான். ஸோ இந்த நாப், இந்த டிஸ்பிளே நாபு ஒரு பேனல் அதையும் ரிமூவ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ட்ரேவையும் ரிமூவ் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஷீல்டையும் ரிமூவ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ரப்பரு, இந்த லாக்கு, அப்புறம் அடியில் இருக்கிற இந்த 2 பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ண போகிறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பேனல் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இந்த பேனல் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அடுத்தடுத்து என்னால் வந்து மற்ற இதெல்லாம் கைட முடியும். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேனல் ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாபு, அதுக்கப்புறம் இந்த ஒரு நாபு, இந்த 3 நாபு கட்டினதுக்கப்புறம் கட்டினா தான் வந்து நம்மளால் இந்த ஃப்ரண்ட் பேனல் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அது ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னா சும்மா வந்து சப்போர்ட்டில் தான் நிற்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து கைட்டாக நகர்த்தினா தான் இதை வந்து ரிமூவ் பண்ண முடியும்.
ஷேக்அப் ஷவரில் இந்த லாக்கும் இந்த லாக்கும் நம்ம வந்து கழட்டினா தான் அந்த ஷேக்அப் ஷவர் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ கழட்டுறது மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இந்தமாரி ஒரு லெக் ஒன்று வரும். ஸோ இந்த லெக்கை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட்டிங் பிளேடால் இங்கே புஷ் இழுத்தனா ஸோ வந்துடும். ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஷேக்அப் ஷவர் தான் வந்து நம்ம மிஷின்லேருந்து கைட்டு இருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி மிஷின் அந்த ஷேக்அப் ஷவர் வந்து பாருங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்தமாரி ஸ்மூத்தாக இருக்கக்கூடாது, இது வந்து ஹார்டாக இருந்தால் தான் இந்தளவுக்கு பாருங்கள் ஒரே விரலால் ஒரு விரலால் எடுக்கிற மாதிரிலாம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா. ஸோ அதனால் நமக்கு என்ன ஏற்படும், மிஷின் வந்து ஸ்பின் ஆகும்போது நமக்கு வந்து அப்படியே மிஷினே வந்து வைப்ரேஷன் ஆகும். ஸோ இப்போ இதுக்கு பதிலாக தான் நான் இந்த ஷேக் ஆப்ஷன் மாற்ற போகிறேன். ஸோ இதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா மாடல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ போடலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போடலாம். ஏன்னா IFB, LG, சிமெண்ட்ஸு ஸோ இந்த மிஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமனான ஒரு ஷேக் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷேக் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு விரலால் கூட எடுக்க முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும் பாருங்க. ஸோ இந்தமாரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மிஷின் ஸ்பின் ஆகும்போது நமக்கு மிஷின் வந்து வைப்ரேஷன் ஏற்படாது. ஸோ இதுதான் இப்போ நான் மாற்ற போகிறேன். இது கூட சேர்த்து இந்த ஸ்ப்ரிங்கையும் நான் மாற்ற போகிறேன் நான். ஸோ அது இதுதான் இப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து போடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து இந்த ஷேக் ஆஃப் இந்த ஷேக் ஆஃப் ஒரு விஷயத்தும் இல்லை, மாடல்லாம் ஒன்று தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல் மட்டும்தான் வந்து இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், அது பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த ஃபோலில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இது வந்து நான் புஷ்ஷு வந்து கைட்டினது, இதில் வந்து புஷ்ஷு கைட்டாது. ஸோ உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ இந்த புஷ்ஷு வந்து ஒரு ஒரு மிஷினுக்கும் ஒரு ஒரு மாதிரியான ஃபோல் இருக்கும். ஸோ இதில் இந்த புஷ்ஷு வந்து நம்ம கைட்டிட்டுனா இதில் இருக்கிற அந்த மெட்டல் புஷ்ஷை நம்ம கைட்டிட்டுனா ஸோ இதில் வந்து நம்மளை பாருங்கள் பிளாஸ்டிக் உள்ளே போகுது பாருங்கள், இது வந்து நமக்கு உள்ளே போகும். இந்த மெட்டல் பிஷை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து போட்டுக்க வேண்டியதான். இந்த ரெண்டு சைட்லையுமே இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு சைடு வந்து புஷ்ஷை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த சைடில் இருக்கிற புஷ்ஷையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டேன்னா இந்த லாக்கு ரெண்டு சைடுக்குமே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஷேக் ஆப்ஷருக்கும் இந்த ஷேக் ஆப்ஷருக்கும் இந்த புஷ்ஷு மட்டும்தான் வித்தியாசம். இதில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் புஷ்ஷு, அதில் மெட்டல் புஷ் வராது, ஆட் ஆகிருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா மெட்டல் புஷ்ஷு ஆட் ஆகிருக்கும். ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. ஸோ நம்ம வந்து புஷ்ஷு எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றது சொல்கிறோம் பாருங்கள். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த ஸ்க்ரூ ட்ரைவரில் இந்த ஸ்டெப்பில் வச்சு ரெண்டு வாட்டி நின்றுக்குனீங்கன்னா நம்ம கொஞ்சம் வெளில வந்துடும். ஏன்னா வந்து இது வந்து உடையாது, ஏன்னா இது வந்து ரப்பருன்றதுனால இது வந்து உடையாது. கொஞ்சம் நின்றுக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வெளில வந்துருக்கும், இப்போ தெரியும் லைட்டாக வெளில வந்ததும் அது கட்டி மேடெல்லாம் பிடிச்சி இவ்வளோ இழுத்தனா வந்து வெளில வந்துடும் பாருங்கள். ஸோ இவ்வளோதான் நமக்கு வந்து புஷ் வெளில எடுக்கும்போது செட்டாக அந்த ரப்பரும் சேர்ந்து வெளில வந்து போயிடுச்சு. அதனால திரும்ப நான் அந்த ரப்பரை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு போட்டு காட்டுறோம் பாருங்கள், லாக் வந்து உள்ளே போகுது பாருங்கள். ஸோ இதேமாதிரி தான் நான் இன்னொரு ஷேக் ஆப்ஷன்லேயே அதேமாதிரி நான் புஷ்ஷை ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நான் இப்போ மிஷினில் மாட்ட போகிறேன் இந்த புது ஷேக் ஆப்ஷர்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் வந்து ஷாக் அப்சர்வரும் ஸ்ப்ரிங்கு மாற்றி ஃபுல் ஒர்க்கு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நம்ம வந்து ஃபுல்லாக மிஷின் அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பவர் ஆன் பண்ணி மிஷின் ஃபஸ்ட்டு ஓடு தான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம துணி போட்டுட்டு நம்ம லோடு செக் பண்ண போகிறோம். நம்ம ஸ்பின்னில் ஓடும்போது வைப்ரேஷன் ஆகுதான்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து 9 நிமிட்ஸ் வச்சுட்டு பவர் ஆன் பண்ண போகிறேன். மோட்டர் ஓடுதா, ஸ்பின் வேலை செய்யுதான்னு பார்க்க போகிறேன். ஸோ ஓகே, எல்லாம் ஒர்க் ஆகுது. இப்போ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், நான் மிஷின் உள்ள துணி போட்டுட்டு இதே டைம் வச்சு நான் ஓட்டி பார்க்க போகிறேன். ஸோ இப்போ மிஷின் வந்து நான் 2 ஹவர்ஸில் வச்சு நான் ஓட விட்டு 1.5 மணி நேரம் கழித்து நான் ஸ்பின் ஓடும்போது எடுக்கிறேன். ஸோ ஸ்பின் ஆரம்பிக்கும் போதும் சரி நமக்கு வந்து அந்த வைப்ரேஷன் வரல. இப்போ பாருங்கள், ஸ்பின் வந்து முடியும் போதும் சரி நமக்கு அந்த வைப்ரேஷன் வரல. நமக்கு அந்த சஸ்பென்ஷன் மாற்றினதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இல்லை. இப்போது ஸோ இந்நேரத்துக்குலாம் வந்து வைப்ரேஷன் அடிச்சிருக்கும், அந்த பேஸ்கெட் வந்து இந்த எஜுக்கு அந்த எஜுக்கு வந்து வைப்ரேஷன் சத்தம் கேட்டிருக்கும். பட் ஆனால் கேட்கல, நல்லாவே வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.